இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நஜீப் அன்வார் விவாதம், சபுரா திவாலாகினால் மக்களே பாதிக்கப்படுவர். மலேசியா மக்கள் உயர் வருமானம் பெறும் நாடாக உருவெடுக்க சீரமைப்புகள் அல்ல, முழு உருமாற்றம் தேவைப்படுவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ரசாக் கூறியுள்ளார். அன்வாருடனான நேரடி விவாதத்தின் போது அவர் அதனை தெரிவித்தார். அந்த முழு உருமாற்றம் பொருளாதாரம், அரசியல் நிலைத்தன்மை, போட்டியாற்றல், மிக வர்த்தகத்துறை ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என அவர் கூறினார். அதேவேளை சபுரா எனர்ஜி நிறுவனம் திவாலாகாமல் இருக்க அதனை காப்பாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நஜீப் குறிப்பிட்டார். சபுரா மக்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாகும். அந்நிறுவனம் உலகிலேயே இரண்டாவது பெரிய எண்ணெய் எரிபொருள் நிறுவனமாக திகழ்ந்தது. தற்பொழுது அந்நிறுவனத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதனை காப்பாற்றும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அந்நிறுவனம் திவாலாகினால் மலேசியாவும் மக்களும் தான் பாதிக்கப்படுவார்கள். ஏனெனில் சபுரா நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளராக பேர் முதலான் நேஷனல் பிரகட் உள்ளது. எனவே சபுரா திவாலாகினால் மக்களே பாதிக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கானோர் வேலையையும் இழப்பார்கள் என நஜீப் குறிப்பிட்டார். சபுரா நிறுவனத்தில் 10,500 அதிகமான உயர்திறன் கொண்ட உள்நாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதை அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். மெக்சோவிட் வழங்கப்பட்ட 173 கோவிட் நோயாளிகள் பூரண குணம். கோவிட் தடுப்பு மருந்தான பெக்ஸ்லோவிட் மாத்திரை வழங்கப்பட்ட 173 கோவிட் நோயாளிகள் பூரண குணமடைந்துள்ளனர். கடந்த மே 9 வரை அவர்களுக்கு எந்தவொரு பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று சுகாதார அமைச்சு ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டது. கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சிகிச்சை இயக்கங்களில் உள்ள 512 கோவிட் மதிப்பீட்டு மையங்களிலும் 78 அரசாங்க மருத்துவமனைகளிலும் ஏப்ரல் 15 முதல் இந்த மாத்திரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த பெக்ஸ்லோவிட் மாத்திரை உயர் ஆபத்துடைய கோவிட் நோயாளிகளுக்கு பயன்படுத்தவே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அவர்களில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வகையைச் சேர்ந்த 18 மேற்பட்ட கோவிட் நோயாளிகள், ஆக்சிஜன் பொருத்தப்பட்டவர்கள், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சினை, இருதய கோளாறு மற்றும் புற்றுநோய் ஆகிய நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மோசமான கோவிட் நோய்க்கு ஆளானவர்கள் ஆகியோர் அடங்குவர். எனவே இந்த குழுவை சேர்ந்த நோயாளிகள் பெக்ஸ்லோவிட் கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கு தொடங்கப்படுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட சில சிகிச்சை இயக்கங்களின் கோவிட் மதிப்பீட்டு மையங்கள் மற்றும் அரசாங்க மருத்துவமனைகள் இந்த மருந்து தங்களுக்கு ஏற்புடையதா என்பதை மதிப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கைரி தெரிவித்தார். அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் அழைப்பு. மலேசியாவை ஒரு முதலீட்டு இலக்காக தேர்ந்தெடுக்கும் அமெரிக்காவில் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இலக்கவியல், பொருளாதாரம், பசுமை தொழில்நுட்பம் மற்றும் மின்சார கார்கள் போன்ற துறைகளில் முதலீடு செய்து தங்கள் முதலீடுகளை அதிகரிக்க Fortune 500 நிறுவனத்தை பிரதமர் வரவேற்கிறார். நாம் பசுமை தொழில்நுட்பத்திற்கு குறிப்பாக மின்சார கார்களுக்கு கவனம் செலுத்துகிறோம். நமக்கு உள்ள புரோட்டான் ரக காரை தவிர்த்து அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தையும் மலேசியாவில் முதலீடு செய்ய நான் பரிந்துரைத்துள்ளேன் என்றார் அவர். அமெரிக்காவில் உள்ள மலேசிய தூதர் டெட் ஓய்ஸ் உட்பட ASABC எனப்படும் அமெரிக்க ஆசியான் வணிகத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோரை வாஷிங்டன் டிசியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் மலேசிய செய்தியாளர்களிடம் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரி அபுக் அவ்வாறு கூறினார். 1984 தொடங்கப்பட்ட ASABC அமைப்பு தென்கிழக்காசியாவில் அமெரிக்காவின் 170 முக்கிய வணிகங்களை பிரதிநிதிக்கும் ஓர் அமைப்பாகும். தாதியர்கள் பற்றாக்குறை விவகாரம் விரைவில் தீர்க்கப்படும். மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்கும் முயற்சியில் நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் நிலவி வரும் தாதியர்கள் பற்றாக்குறை விவகாரத்தை தீர்ப்பதற்கு அரசாங்கம் சுகாதார அமைச்சு ஈடுபட்டு வருகிறது. ஒப்பந்த அடிப்படையிலான தாதியர்களின் பிரச்சினைகள் மற்றும்
அவர்களின் நியமனம் ஆகிய விவகாரங்களும் தீர்க்கப்படும் என்றும் கைரி ஜமாலுடீன் கூறினார். மருத்துவமனைகளில் நிலவி வரும் தாதியர்கள் பற்றாக்குறை குறித்து தமது தரப்பு அதிகமான புகார்களை பெற்றுள்ளதாக கைரி தெரிவித்தார். அண்மையில் கோலாலம்பூரில் கட்டப்பட்டிருக்கும் துங்கு அசிசா மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது தாய் மற்றும் குழந்தைகளுக்கான நவீன மையமான அக்கட்டிடத்தில் தாதியர்கள் பற்றாக்குறையினால் அதன் சேவைகள் முழுமையாக தொடங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவமனை மற்றும் பிற மருத்துவமனைக்கான தாதியர் விண்ணப்பத்திற்கு சுகாதார அமைச்சு விரைந்து ஒப்புதல் வழங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச சம்பள அமலாக்கம், மலிவு விலை தங்கும் விடுதிகளுக்கு விலக்கு அளிப்பீர். முடிவில்லா தொற்று நிலையை அரசாங்கம் கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அறிவித்திருந்தும் போதுமான வாடிக்கையாளர்களின் வருகையின்றி பெரும்பாலான தங்கும் விடுதிகள், அதிலும் குறிப்பாக பட்ஜெட் ஹோட்டல்கள் எனப்படும் மலிவு விலை தங்கும் விடுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் குறைவான வருகையால் வருமானம் பெருவாரியாக சரிவு கண்ட நிலையில் இம்மாதம் முதல் அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கும் 1500 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பளத்தை தங்களின் ஊழியர்களுக்கு வழங்குவது மிகவும் சவாலானது என்று மைபா எனப்படும் மலேசிய வர்த்தக மற்றும் மலிவு விலை தங்கும் விடுதி சங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் முடிவிற்கு தமது தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக திடீரென அரசாங்க பதிவேட்டில் இம்முறை பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அனைத்து துறைகளும் அதற்கு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளதாக மைபாவின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ கணேஷ் மைக்கேல் தெரிவித்தார். இதனிடையே போதிய வருமானம் இன்றி பெரும்பாலான தங்கும் விடுதிகள் நஷ்டத்தில் அல்லது நிதி வளமின்றி இருப்பதால் மலிவு விலை தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு இந்த சம்பள அமலாக்கம் குறித்து 6 மாத காலத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தாங்கள் கேட்டுக்கொள்வதாக இச்சங்கத்தின் நெகிரி செம்பிலான் மாநில தலைவர் சுரேஷ் ஆறுமுகம் தெரிவித்தார். கட்டாய உடல் உழைப்பை ஒழிக்க மலேசியாவுடன் அமெரிக்கா ஒத்துழைப்பு. நாட்டில் கட்டாய உடல் உழைப்பை ஒழிக்கும் விவகாரத்தில் மலேசியாவுடன் ஒத்துழைப்பதற்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்திருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். முன்னதாக அமைச்சர் அமெரிக்க வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக குடிநுழைவு எல்லை பாதுகாப்பு துறையின் உதவி ஆணையர் அனிமேரி ஆர் ஹிங்ஸ்மித்துடன் சந்திப்பு நடத்தினார். மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்த அந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மலேசியாவுடன் ஒத்துழைப்பதற்கான இணக்கம் காணப்பட்டதாக சரவணன் மேலும் தெரிவித்தார். மேலும் அச்சந்திப்பின் போது கூட்டு பணிக்குழுவை அமைக்கும் பரிந்துரையையும் தமது தரப்பு முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த கூட்டு பணிக்குழு அமெரிக்க சுங்க எல்லை கட்டுப்பாட்டுத்துறை, மனிதவள அமைச்சின் அதிகாரிகள், நாட்டின் சில சார்புடைய நிறுவனங்கள் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும். அக்குழு அவ்வப்போது சந்திப்புகளை நடத்தி கட்டாய உடல் உழைப்பு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும் என அமைச்சர் கூறினார். முதல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான இறுதி நாள் நீட்டிப்பு. பிக்கெட்ஸ் திட்டத்தின் கீழ் சிறார்கள் தங்களது முதல் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கான இறுதி நாள் இம்மாதம் மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் மைசிதித்ராவில் உள்ள தடுப்பூசிக்கான பதிவின் இறுதி நாளான 8ஆம் தேதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மின் கசலி தெரிவித்தார். ராயா விடுமுறை, பொது விடுமுறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சிறார்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் பயிற்சி பெற்று வரும் மலேசிய ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷெரினுக்கு வின்சென்ட் தான் உதவி. நாட்டின் குறுகிய கால ஓட்டப்பந்தய வீராங்கனை தம்பதியரான ஜோசப்பின் மேரி சாம்சன் வெலபாய் தம்பதியரின் இளைய மகள் ஷெரினுக்கு உதவுவதற்கு மலேசியாவின் முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவரான வின்சென்ட் டான் முன்வந்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியையும் அங்கு ஓட்டப்பந்தய பயிற்சியையும் மேற்கொண்டு வரும் ஷெரீன் வெலபாயின் கல்வி செலவுக்கும் விளையாட்டு பயிற்சிக்கும் 52,000 அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்குவதற்காக பெர்ஜயா கோஆபரேஷன் பிரகர் நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளருமான அவர் அறிவித்தார். இப்போவை சேர்ந்த ஷெரீனின் வாழ்க்கை செலவுக்கும் மினசட்டாவில் உள்ள வினோனா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் அவர் கல்வி பயிலும் வரை அதற்கான செலவுகளையும் தாம் நடத்தி வரும் சமூக நல இயக்கமான பெட்டர் மலேசியா அறவாரியம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் வின்சென்ட் டான் தெரிவித்தார். 24 வயதுடைய ஷெரீன் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா தொழில்துறையில் பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறார்.
இந்த மாதத்தில் இருந்து அடுத்த ஆண்டு வரை மாதம் வரை அவருக்கு மாதந்தோறும் $2,600 அதாவது ரிங்கிட் மலேசியா 11,400 வழங்கப்படும். ஷெரின் வாழ்க்கை செலவினத்திற்கு அவரது பெற்றோர் சிரமப்படுவதால் அவர்களுக்கு பெட்டர் மலேசியா அறவாரியம் உதவி வழங்க முன்வந்தது. பயிற்சி மருத்துவர்கள் பகடிவதை விசாரணையில் நிபுணத்துவ மருத்துவரும் அடங்குவார். பினாங்க மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களை பகடிவதை செய்திருப்பதாக பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் 5 மருத்துவர்களில் நிபுணத்துவ மருத்துவர்களும் அடங்குவார்கள் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். இவ்வேளையில் உள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் அந்த மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்படவில்லை என்றும் வழக்கம்போல் அவர்கள் பணிகளை தொடர்வதாக அவர் கூறினார். நிபுணத்துவ மருத்துவர்களை அவ்வளவு எளிதாக இடமாற்றம் செய்துவிட முடியாது. மேலும் அவர்கள் விசாரணைக்கே உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தவறு செய்துள்ளனரா என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இயலாது என அமைச்சர் கூறினார். 32 சட்டவிரோத குடியேறிகளை லோரியில் ஏற்றி வந்த ஆடவர் கைது. இந்தோனேஷியாவை சேர்ந்த 32 சட்டவிரோத குடியேறிகளை லோரியில் ஏற்றி வந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காபார் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ்காரர்கள் சோதனை செய்தபோது அந்த லோரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார். லோரியின் பின்புற பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 19 ஆடவர்களும் 13 பெண்களும் இருந்ததாகவும் அவர்கள் எந்தவொரு பயண ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை என்றும் விஜயராவ் கூறினார். வடகிழானில் இருந்து அந்த சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றி வருவதற்கு ஒவ்வொருவரிடம் இருந்தும் 1,000 ரிங்கிட்டை அந்த லோரி ஓட்டுநர் பெற்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார்.